சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் கடந்த 3 நாட்களாக தேங்கியிருந்த வெள்ளம் வடிந்ததை தொடர்ந்து போக்குவரத்து சீராகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. மிக்ஜாம் புயலின் காரணமாக வேளச்சேரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் மழை நீரானது இங்கு தேங்கி நின்றிருந்தது. அதில் மிக முக்கியமாக வேளச்சேரியை இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் நீரினால் மூழ்கியதன் காரணமாக போக்குவரத்தானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மக்கள் இங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது மழை பெய்து 3 நாட்களுக்கு பிறகு தற்போது மழை நீரானது வடிய தொடங்கி இருப்பதன் காரணமாக வேளச்சேரியின் பிரதான சாலைகளில் போக்குவரத்தானது சீராகி உள்ளது. அதில் மிக முக்கியமாக இங்கு குரோம்பேட்டையிலிருந்து வரும்போது காமாட்சி மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய அந்த சிக்னல் வரையிலும் பேருந்துகள், கனரக வாகனங்கள் முதல் சாதாரண இருசக்கர வாகனங்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. மழையின் காரணமாக சாலையில் அங்கும் இங்கும் பள்ளங்கள் ஏற்பட்டு சாலை மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மக்கள் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் தற்போது அவர்கள் அந்த சாலைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். அதே போல வேளச்சேரி பகுதியிலும் வேளச்சேரியின் முதல் மேம்பாலத்தில் இருந்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் வரை சாலை துண்டிக்கப்பட்டிருந்தது. அங்கும் தற்போது சிறிதளவு நீரானது வடிய தொடங்கி இருப்பதன் காரணமாக இந்த பள்ளிக்கரணையில் மக்கள் பாதிக்கப்பட்ட மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை மிக வேகமாக கொண்டு வருவதற்கு ஏதுவாக தற்போது சாலைகளில் நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.